என்னாச்சு? நாங்க உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். கண்ணா மாமியார் வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு வாரண்டோட வந்திருக்கோம். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பா? அத போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்றோம். வா நில்லுங்க. கைய எடுத்துட்டு உங்க வாயால பேசுங்க. உன்னை கூட்டத்து வச்சு மிரட்டுறியா? நான் மிரட்டல, விளக்கம் கேக்குறேன். நான் என்ன தப்புன்னு சொல்லுங்க, உங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்கேன். கண்ணா என்கிட்ட வாரண்ட் இருக்கு. நீ மரியாதையா எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தா நாங்க உன்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணனும் உனக்கே தெரியும். ஒருவேளை நான் வரலன்னு சொன்னா? புடிவாதம் பண்ணினா பலவந்தம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சுட வேண்டி வரலாம். சுட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும். குண்டுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? அதனால அது எங்க வேணாலும் பாயலாம். குற்றவாளின்னு மட்டும் கிடையாது, நிரபராதிங்க உடம்புல பாயவும் வாய்ப்பு இருக்கு. உன்னோட இந்த வீண் புடிவாதத்தால இங்க இருக்கிறவங்கள யார் வேணாலும் சாகலாம். அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க கூட வர்றது உனக்கு தான் நல்லது. இன்ஸ்பெக்டர், இவரை கூட்டிட்டு போக நாங்க விட மாட்டோம். அப்படி நீங்க கூட்டிட்டு போகணும்னா இங்க நிறைய பணங்களை தாண்டி தான் நீங்க கூட்டிட்டு போகணும். யாருக்கிட்ட வர வேண்டாம். நான் எந்த தப்பு பண்ணல, அதனால உலகத்துல எந்த சட்டமும் என்ன தண்டிக்க முடியாது. போன வேகத்திலேயே நான் திரும்பி வந்துருவேன். ஓகே. ஏ அர்ஜுன், ரொம்ப தாகமா இருக்கு. ஆமாண்ணே, எனக்கும் தாகமா தான் இருக்கு. யார் நீங்க? இவர் தான் கமிஷனர் யமராஜன். இவர் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் யமதூதன். நீ எங்க அப்பா சம்பக்லால ரொம்ப அவமானப்படுத்திருக்க. எங்க பிரதர் ராபின் நீ ரொம்ப அடிச்சுட்டியாம்ல, அந்த அடியில திருப்பி கொடுக்கதான் வந்திருக்கோம். எங்க ராபின் உன் கணக்க தீக்கணும்னு நினைக்கிறான். நாங்க ரெண்டு பேரும் உனக்கு டிக்கெட் கொடுக்க வந்திருக்கோம். அர்ஜுன் அண்ணே, தம்பி போறா.
விடாத அவனை. மகளே, ஏய், எவ்வளவு தூரம் என்ன வருவா? இங்க தான எங்க வந்துருப்பா எங்க தப்பிச்சு போயிடுவா ஓ அவனை விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டு இங்கேயே வந்துட்டீங்களா அம்மா தப்பு பண்ணிருக்கான் அதான் நாங்க அவனை துரத்திட்டு வந்தோம் அவ இங்க வந்து சேர்வான்னு लांग कुछ कूड़े एद्र पाक உங்களையும் ஒரு நாள் இந்த ஆசிரமம் தான் அரவணைச்சது அந்த உண்மையை நீங்க மறந்துட்டீங்களா அத நாங்க மறக்கவே இல்லமா அப்படி அத நாங்க மறந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு மணி ஆர்டர் அனுப்பிட்டு இருக்க மாட்டோமே நாங்க உங்களுக்காக இன்னும் நிறைய காசு சம்பாதிச்சு கொடுக்கணும் தான் நினைக்கிறோம் நீங்க இந்த சின்ன ஆசிரமத்தை விட்டுட்டு இன்னும் பெரிய ஆசிரமம் கட்டணும்ங்கறத எங்க ஆசை என்னன்ன எனக்கு உங்களை பத்தின உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க அனுப்பி வச்ச பாவ பணத்தை நான் வாங்கிர்க்கவே மாட்டேன் கொலை செஞ்சி கொள்ளையடிச்சு திருடிட்டு வந்த பணத்தால கட்டப்படுற கோயில்ல சாமிக்கு பூஜை பண்ண மாட்டாங்க சாத்தானுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க அம்மா நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகம்தான் உண்மையானது இப்படி இருந்தா தான் வாழ முடியும் உங்க உலகத்துல எங்களுக்கு என்ன கிடைச்சது தோல்வி அவமரியாதை பட்டினி உங்க வழி எல்லாமே பழைய வழியுமா இந்த பூமி சமுத்திரம் அந்த ஆகாயம் இது எதுவுமே இல்லாம வாழணும்னு நீ ஆசைப்பட்டா ஆண்டவனால உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை அழிச்சிட்டு சாத்தானோட உலகத்தை உருவாக்கி நீ வாழ உங்களுக்கு புரியாதுமா அதனாலதான் நீங்க ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நாங்க உங்களை பார்க்க வரல இல்ல உங்கள பத்தின ரகசியம் தெரிஞ்சு போச்சுன்னு நீங்க என்ன பார்க்க வரல உங்க உண்மையான முகத்தை நான் கண்டுபிடிச்சிருவேங்கிற பயத்துல நீங்க என்ன பார்க்க வரல ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க இப்ப எந்த தீய வேலையை நீங்க ரெண்டு பேரும் செய்ய துடிக்கிறீங்களோ அதே தீய வேலை உங்களை ஒரு நாள் எரிச்சு சாம்பலாக்க போகுது நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்தி வளர்த்து ஆளாக்குவேன் தான் நான் செஞ்ச பாவம் அன்னைக்கு உன் உயிர் போன போகட்டும் அந்த வண்டிக்கு பக்கத்திலேயே உன்னை நான் விட்டுட்டு வந்திருக்கணும் அம்மா உன்ன நீ எக்கேடாவது கெட்டு போட்டு அந்த குப்பை தொட்டிலேயே போட்டுட்டு வந்திருக்கணும் எங்களோட வழியில குறுக்க நிக்காதீங்கம்மா எங்க வேலை எங்களை செய்ய விடுங்க எங்களை தடுக்காதீங்க வா ஜோன் நில்லுங்க என் புடத்தை தாண்டி தான் நீங்க போகணும் மரணத்தை காரணம் காட்டி எங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்த நினைக்காதீங்கம்மா ரெண்டு பேரும் வாழ்க்கையில நிறைய சாவை சந்திச்சிருக்கோம் பட்டினியால பையனை அப்பாவை சாகடிக்கிறத பாத்திருக்கோம் அப்பனை தன்னோட கையால அம்மாவை கொல்றத பாத்திருக்கோம் பணக்காரங்க கையால ஏழைங்க கழுத்து நெறிப்படுறதையும் பாத்திருக்கோம் அதர்மத்துக்கு முன்னால சத்தியம் செத்து போகிறதையும் பாத்துட்டோம் எங்க ரெண்டு பேரையும் சாவ காரணம் கட்டி பயமுறுத்தாதீங்கம்மா ஏன்னா சாவோட மதிப்பு பார்த்தோன்னா சல்லி காசு கூட இல்ல எதுக்காக மனித தன்மையை காரணமா காட்டி எங்களை தடுக்கிறீங்க இன்னைக்கு உலகத்துல மனித தன்மைன்ற வார்த்தையே இல்லம்மா இன்னைக்கு எல்லாரும் மனித தன்மையை வித்துதான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க விற்கப்படுற பொருளை எல்லாம் காரணம் காட்டி எங்களை தடுக்காதீங்க உங்களுக்கு ரத்தம் தானே வேணும் அவனோட ரத்தம் தானே உங்களுக்கு வேணும் கொஞ்சம் இருங்க என்னோட ரத்தத்தால இந்த கோட்டை போட்டிருக்கேன் முதல்ல இதை தாண்டி உள்ள போங்க அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணுங்க இந்த தாய் வேண்டாண்டா இதை தாண்டி உள்ள போங்க வாங்க வாங்கடா இந்த கோட்டை தாண்டி போங்க வாங்கடா இல்லைங்க இனிமே அந்த பாவமான வேலையை செய்யாதீங்க சுட்டு பசுக்குங்க அந்த அம்மா இன்னொரு தடவை என் வழியில வந்தா அவளை ஷூட் பண்ணிடுவேன் அவள் கில்லர் ஓயமுடு இன்னொரு வார்த்தை பேசுன பேசுறதுக்கு உனக்கு வாய இருக்காது அவங்க எங்க ரெண்டு பேருக்கும் அம்மா அவங்கள பத்தி இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசினாலும்
உன்னோட கழுத்தை வெட்டி கழுகுக்கு கக்கக்கு இறைய போட்டுருவா. இன்னொரு தடவை வேணாம் வேணாம் வேணாம்ப்பா, இவரை விட்டுருங்க. இவன் ஒரு முட்டா பையமாவன், அடி வாங்கினதுல மூளை உருகி மூக்கு வழியா வெளியில வந்துருச்சு. உங்க அம்மாவை பத்தி ஏதாவது தப்பா சொல்லுவனா? எதுவும் சொல்ல மாட்டான், அதுக்கு நான் பொறுப்பு. உங்க அம்மா பத்தி எதுவும் தப்பா சொல்ல மாட்டேன். நல்லா புரிய வைக்க. நான் புரிய வைக்கிறேன். நீங்க போங்க, நீங்க போங்க, போங்க. நம்ம இடத்துல தங்கிக்கிட்டு நம்ம உப்பைய தின்னுக்கிட்டு ஏதாவது சொன்னா என்னைய கொண்டு மிரட்ட அடிச்சு வாய முடிச்சு போடுறானுங்க. உன்னால ஒரு நாள் நான் நடு ரோட்ல செருப்படி தான் வாங்க போறேன். இது ஏன் இவ்வளவு அடிக்குது? ஐஸ் கட்டி தானே இது? ஒண்ணு ஐஸ் கட்டி இல்ல, எருமசாணி. காயம் சீக்கிரம் ஆறும். அம்மா, ஏற்கனவே நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்ப என் உயிரை வேற காப்பாத்தி நீங்க என்ன வாழ வச்சிருக்கீங்க சொல்லுங்கம்மா. இதுக்கு கைமாற நான் என்ன நன்றி கடன் செய்யணும்? நன்றி கடனா? இந்த உலகத்துல தாய் புள்ள கிட்ட நன்றியை எதிர்பார்த்து எதுவும் செய்ய மாட்டான். நானும் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கல. யாருமே இல்லாத இந்த அநாத பிள்ளைங்களை என் ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து வளர்க்கறேன். இவங்க கிட்ட பாசம் காட்டுறேன். நேர் வழியில நடக்கிறதுக்கு இவங்களுக்கு கத்து கொடுக்கறேன். இவங்க எல்லாம் நல்லபடியா வளர்ந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்ல. இன்னைக்கு நீயும் நல்லவனா திருந்தி வாழறத பாக்குறப்போ எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே உன்னை பெற்ற தாய் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா என்னோட ரெண்டு பிள்ளைங்களையும் என்னால திருத்தவே முடியல. அவங்க என் மேல வச்ச பாசத்தை மறந்து தவறான வழியில போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் யார்? அவங்கதான் உன்னை கொல்றதுக்காக துரத்திட்டு வந்தாங்களே. அவங்கதான் அவங்க குற்றம் பண்றது என் தொழிலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து இன்னைக்கு எத்தனை தாயோட பிள்ளைங்க குற்றவாளியா மாறினாங்கன்னு தெரியல. அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வந்துவேன், இல்லைன்னா நான் பட்ட பாட்டுக்கெல்லாம் பலனே இல்லாம போயிடும். இல்லைங்கம்மா, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படி நடக்காது. நீங்க பட்ட கஷ்டம்லாம் வீணாக விட மாட்டேன். யார நான் பழி வாங்கணும்னு நினைச்சோம் அவங்க ரெண்டு பேரையும் திருத்தி நல்லவங்களாக்கி உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இது என்னோட லட்சியம். ஒரு மகன் தாய்க்கு செய்த சத்தியம். எங்க போனோம் தெரியல. எங்க காதலுக்கு பிரச்சனை இல்லையோ அங்க கூட்டிட்டு போங்க. அந்த இடத்துக்கு பேர் எதுவும் கிடையாதா? எந்த இடமா இருந்தாலும் அப்படி போறேன். அங்க இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வேற யாரும் இருக்க கூடாது. இன்னைக்கு நாங்க ஒரு புது வாழ்க்கைய தொடங்க போறோம். ரைட் ரைட் சரி ரைட். என்ன இது, நீங்க மறுபடியும் குடிக்கிறீங்க? இன்னையில இருந்து நாம புது வாழ்க்கைய தொடங்க போறோம், அதை கொண்டாட வேணா? அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்கும் போதுல இப்படிதான் குடிப்பீங்களா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அது என்னன்னா, இந்த வாழ்க்கைய எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அதனால புது வாழ்க்கையை தொடங்குற ஐடியா எங்க ரெண்டு பேருக்குமே இல்ல. அப்படின்னா நீங்க குடிக்கிறத நிறுத்தவே மாட்டீங்கல்ல? உங்க தப்பான வாழ்க்கைய விட்டுட்டு நல்லவனா நீங்க மாறவே மாட்டீங்களா? எங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? இந்த பொண்ணுங்களை ஏமாத்துனீங்க. டாப் கியரை போட்டு ஆக்சிலேட்டர் அமுக்கி டோரை திறந்து உங்களை வெளியே தள்ளிடுவேன். நீ என்ன எங்களை வெளியே தள்ளுறது? இப்ப நாங்களே இறங்க போறோம். இதான் ஜோன். அதான் அது நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில பலன் வெறும் மரணம் தான். ஒருவேளை நமக்கு கல்யாணம் நடந்த உடனே உன்னை யாராவது கொண்டுட்டாங்கன்னா அப்புறம் வாழ்க்கை பூரா உன்னை நினைச்சுக்கிட்டு விதவியாத்தான் நான் வாழணும். ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? ஒருவேளை நீங்க தப்பு செஞ்சு போலீஸ்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் தண்டனை கூட கிடைக்கலாம். அதுக்கப்புறம் நான் காலம் முழுக்க உங்களுக்காக காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். கண்ணுகளா லவ் பண்றதா இருந்தா சில தியாகம் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். என்ன அர்ஜுன், அது கூட சொல்லல. இப்படி உங்களால எங்களுக்காக காத்துட்டு இருக்க முடியலன்னா ஏதாவது ஒரு நல்ல இடமா பார்த்து தற்கொலை பண்ணிக்கங்க. எங்களை பிடிச்ச தலைவலியாவது விடும்ல. இப்ப எங்க போனோம்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வசதியா ஏதாவது ஒரு இடத்த கூட்டிட்டு போங்க. ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? சீக்கிரம் குதிங்க. நீங்க தைரியமா இந்த மலையில இருந்து குதிச்சிட்டீங்கன்னா நானும் உங்க பின்னாடி இந்த மலையில இருந்து குதிச்சு செத்துருவேன். நீயும்
எங்களை மாதிரியே காதலிச்சு ஏமாந்துட்டியா? அதெல்லாம் இல்ல. என்ன லவ் பண்ண ஆளு நல்லவர்தான். ஆனா கொஞ்ச நாளா அவர் எங்க போனார்னே தெரியல. என்ன பண்றது? ஆண்களுக்கு பெண்கள் தேவையில்ல போல இருக்கு. ஆண்களால பெண்கள் இல்லாம வாழ முடியாது. उदी कुयी कुछ உங்க ரெண்டு பேருக்கும் புரியல. அவங்க தெளிவா இருக்கும்போது கூட்டிட்டு வந்தா இந்த இடத்துல கொலை கூட நடக்கலாம். அதுக்கு அப்புறம் எங்க மூணு பேர் பணம் தான் கிடைக்கும். குடிக்க வச்சு கூட்டிட்டு வந்தா அவங்க ரெண்டு பேருக்கு நான் நல்ல வழி காட்டுவேன். இப்ப முடிவு உங்க கையில தான் இருக்கு. எஸ்கேஸ் மைக். ஆமா இது கோயில. பின்ன என்ன ஜெயில் நினைச்சீங்களா? இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு வந்தா அப்படிதான். போங்க உள்ள போங்க. அது இதப்பா கோயில். கோயில்ல ஆமா கோயிலே தான். வாங்க ஆ சாமி கூப்பிட்டுக்கோப்பா. கடவுளே எங்களை மட்டும் காப்பாத்து. காப்பாத்து அப்பா. அதேதான் இதுதான் கோயில்னா பாத்தா தெரியலையே. இங்க ஒரு பூசாரி இருக்க. நம்ம எங்க இருக்க? பூசாரி இங்க இருக்க. ஒவ்வொரு அரிசிலயே அதை சாப்பிடுறவங்க பேர் எழுதியிருக்குமா? அதே மாதிரி ஒவ்வொரு புல்லட்லயே அதால சாகுறவங்க பேரும் எழுதி இருக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? உங்க உடம்புல ஏன் இந்த புல்லட் பாயலன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க ரெண்டு பேர் உடம்புலயே அந்த தெய்வத்தாயோட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் உங்களை காப்பாத்திட்டு இருக்கு. இதோ பார் குறிச்சது நாங்க. உலரது நீ எங்களை கொல்லணும்னு ஆசைப்பட்டனா கொன்னுடு. विपचार विधायक அவ உன் கல்யாணத்துக்கு பிளான் பண்ணல. உன் கருமாதிக்கு பிளான் பண்ணான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆ இருக்கு. நான் உன்கிட்ட சொல்றது பொய்யா இருந்தா இந்த ரிவால்வர் உன் கையாலயே நீ என்ன சுட்டு கொன்னுறலாம். ஆனா நான் சொன்னது அத்தனையோ உண்மை நிரூபிச்சா நீ என்ன சொல்றியோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கறோ. அவ சொல்றது உண்மைதான்ப்பா. எல்லாமே உண்மைதான். அந்த கையால் வேற யாரும் இல்ல. அது நான் தான் அரசு. உன்ன குப்பத்தொட்டில கொண்டு போய் போட்டது கூட நான் தான். எனக்கு தெரியும் நீ தப்பான வழியில பிறந்தவ இல்ல. உங்க அப்பா யாருன்னு தெரியும், உங்க அம்மா யாருன்னு தெரியும், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்றப்பா ஹலோ யாரு? நான் உங்களோட நந்தியுள்ள டாய் பத்ரி பேசுறேன். பத்ரி பாருங்க, தேவகி உயிரோட தான் இருக்கா. அப்புறம் அந்த குழந்தை, அதான் நீங்க குப்பை தொட்டில போட சொன்னீங்களே, अम्मा राजा इंगे पार पा ले पा Hey!
ஐயோ